நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் மேகாமண்டபம் அருகே பூந்தோப்பு புன்னத்து விலை பகுதியை சேர்ந்தவர்தான் வின்சென்ட். கேரளாவில் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவிதான் 45 வயதான மேரி ஜெயா. இவர் நேற்று மாலை முழுகுமூடு பகுதியில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்றுவிட்டு திரும்பி வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது பூந்தோப்பு நல்லபிள்ளைக்குளம் பகுதியில் நடந்து வரும்போது முழுகுமூடு பகுதியை சேர்ந்த மெர்லின் ராஜா மற்றும் அவரது கூட்டாளிகள் மேரி ஜெயாவின் கழுத்தில் அணிந்திருந்த செயினை பறிக்க முயன்றுள்ளனர். இதை சற்றும் எதிர்பார்க்காத மேரி ஜெயா கூச்சலிட்டுள்ளார். மேரி ஜெயாவின் சத்தத்தை கேட்ட அந்த பகுதியினர் திரண்டு வருவதை பார்த்த மெர்லின் ராஜா மற்றும் அவரது கூட்டாளிகள் தாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்ற எண்ணத்தில் மேரி ஜெயாவை குளத்தில் தள்ளியும் விட்டனர். பொதுமக்கள் திரண்டு தப்பி ஓடிய மெர்லின் ராஜை மடக்கி பிடித்தனர். அவரது கூட்டாளிகள் தப்பிச் சென்றனர். இந்நிலையில்தான் குளத்தில் விழுந்த மேரி ஜெயா வெள்ளத்தில் தத்தளித்து உயிரிழந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவட்டார் காவல்துறையினர் மெர்லின் ராஜை கைது செய்து குளத்தில் மூழ்கி உயிழந்த மேரி ஜெயா உடலையும் மீட்டு ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். மேலும் தப்பி ஓடியதில் கீழே விழுந்ததில் படுகாயமடைந்த மெர்லின் ராஜையும் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து திருவட்டார் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட மெர்லின் ராஜ் இராணுவத்தில் பணியாற்றி ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்பட்டு வெளியேற்றப்பட்டவர் என்றும் அவர் மீது பல்வேறு காவல் நிலையத்தில் அடிதடி கட்ட பஞ்சாயத்து வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்றும் தெரிய வந்தது. மேலும் தப்பி ஓடிய இவரது கூட்டாளிகள் குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில்தான் மேரி ஜெயா அமுதாவின் உடல் நேற்று மதியம் நாகர்கோயில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டது. பின்னவரை முன்பு மேரி ஜெயா அமுதாவின் உறவினர்கள் மற்றும் அவரது சொந்த ஊரைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கணனுடன் அமர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபடுவதோடு கோஷங்களையும் எழுப்பினார்கள். கொலையாளிகள் ராஜா மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதுவரை பிணத்தை வாங்க மாட்டோம் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர். இதனால் நாகர்கோயில் அரசு மருத்துவமனை வட்டாரத்தில் பரபரப்பும் ஏற்பட்டது.